இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முகப்பருவை எப்படி இயற்கையான முறையில் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் கொழுந்து எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வேப்ப மரம் இருக்கும், அதுலேருந்துட்டு வேப்பம் கொழுந்து எடுத்துக்கலாம். வீட்லேயே மஞ்சள் தூள் இருக்கும், அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முகப்பரு போகிறதுக்காக நீங்கள் வந்துட்டு காஸ்ட்லியாக க்ரீம்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. முகப்பருவை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அது முகத்தில் பார்த்தீங்கன்னா அரிப்பு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் ஏதாவது ஏற்படுத்திடும். இப்போது இதை நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது முகப்பருவு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் வந்து ஒரு 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முகத்தில் முகப்பருவு வர ஆரம்பிச்சிருது. அது வந்துட்டு ஹார்மோன் சேஞ்சஸ்னால வருது. சில பேருக்கு ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வருது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான கொழுப்பு சம்மந்தமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறதுனாலையும், எண்ணெய் சம்மந்தமான அதிகமாக ஆயில் ஐட்டம் எடுத்துக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து முகப்பருவு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு முகத்தில் உள்ள ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தூசிலாம் போய் அதில் அடைஞ்சிடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்துட்டு முகத்தில் எண்ணெய் வந்து அதிகமாக சுரக்கும். சுரக்கும் போது அந்த எண்ணெய் வந்து வெளியே வராமல் அந்த இடத்துல வந்து அந்த தூசி வந்து ஒரு அடைப்பை ஏற்படுத்திடுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மேலே மேலே ஒரு மாதிரி கொப்பளமாக வந்துடுது. அதுதான் வந்து முகப்பரு. நம்ம தோலில் சுரக்கிற, உள்பகுதியில் சுரக்கிற எண்ணெய் வெளியே வராதனால தான் முகப்பரு வருது. அதை இப்போ நம்ம இயற்கையான முறையில் சரி பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேப்பங்கொழுந்த நான் போட்டுக்கிறேன் உரலில். ஃபஸ்ட்டு இதை நல்லா நசுக்கிக்கோங்க. நீங்கள் வேப்ப இலை போடுறத விட இந்த கொழுந்து போட்டிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு பரு சீக்கிரமாகவே சரியாக போயிடும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது, தண்ணி ஊற்றி தான் அரைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு தான் வேப்பங்கொழுந்து போட்டிருக்கோம். நீங்கள் தண்ணி இதுக்கு ஊற்றணும்னு அவசியமே கிடையாது, நல்லா நசுக்குனீங்கனாலே நல்லா நசுங்கிரும். இப்போது வேப்பங்கொழுந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது வந்து பெண்கள் வந்து மஞ்சள் சேர்த்துக்கோங்க, பசங்க வந்து மஞ்சள் போட வேணாம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், நல்லா கையில் குழப்பிக்கோங்க. இப்போது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு 2-3 சொட்டு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா முகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு ஈரப்பதம் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போது முகத்தில் 1-2 இடத்துல மட்டும் பரு இருந்தது அப்படின்னா நீங்கள் பரு மேலே மட்டும் வச்சா போதும். சில பேருக்கு முகம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நெத்தியில் கூட உங்களுக்கு பரு அதிகமாக இருக்கும். அப்படி உள்ளவங்க கொஞ்சம் கூட அரைச்சி இதை வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் முகம் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் முகத்தில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல சில்லான தண்ணியில் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளித்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க டைமில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 20 நிமிஷம் கழித்து முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. இப்படி தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு முகத்தில் உள்ள எண்ணெய் பசையெல்லாம் சரியாக போயிடும். அதுவும் இல்லாமல் அதனால் வர முகப்பருவும் உங்களுக்கு சரியாக போயிடும். முகப்பரு வந்ததுக்கப்புறம் அங்கங்கே டாட்டாக கரும்புள்ளிலாம் இருக்கும், அதுவுமே சரியாக போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.